ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி, டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்டே இருப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கோடு நீங்கள் இந்த சட்னியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க இந்த சத்தான சட்னி ரெசிபியை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததும் இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், மிளகாய், பூண்டுலாம் வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க, நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கட்டு மல்லித்தழை சேர்த்துருக்கேன். மல்லித்தழை வந்து பிஞ்சி கொத்தமல்லியாக எடுத்திருக்கேன். அது நல்லா பிஞ்சி கொத்தமல்லி இருந்ததுனால காம்பு பகுதி, இலை பகுதி எல்லாமே முழுசாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் பிஞ்சி கொத்தமல்லியாக இருந்தால். ஒருவேளை உங்களுக்கு பிஞ்சி கொத்தமல்லி கிடைக்காமல் பெரிய சைஸ் கொத்தமல்லியாக கிடச்சதுன்னா இலை பகுதியை மட்டும் சேர்த்துக்கங்க, தண்டு பகுதியை நீக்கிடுங்க. தண்டை சேர்த்து அரைச்சிங்கன்னா சக்கச்சக்கையாக இருக்கும் சட்னி. இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்காதுங்க, ஒரு 30 செகண்டுக்கு கொஞ்சம் வதக்கினா போதுங்க. இது ரொம்ப வதக்கிட்டுனே இதோட சுவையே மாறிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் வதக்கினா போதுங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ நான் சட்னியை கெட்டியாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரியான இது மாதிரி கெட்டியாகவே தாளித்து சேர்த்துக்குங்க. நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்ற மாதிரியாக இருந்துச்சுன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சித்திக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொருந்தது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் மல்லி சட்னி செய்து பாருங்கள். இனி இட்லி தோசைன்னு வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி தாளித்து சாதத்தோட துவையல் மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு ருசி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த மல்லி சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.